ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் நிறைய யோகங்கள் மக்களுக்கு கிடைக்க போகின்றன. அற்புதமான சுபகாரியங்கள் நடைபெற போகிறது. நவ கிரகங்களின் சஞ்சாரம் சேர்க்கை பார்வையினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். ஆடி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம். சூரியன் முதல் 15 நாட்கள் மிதுன ராசியிலும் பிற்பாதி 15 நாட்கள் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் சுக்கிரன் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். செவ்வாய் மேஷ ராசியில் ராகுவுடன் பயணம் செய்வார். மீன ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சனி பகவானும் பயணம் செய்வார்கள். சந்திரன் மாத முற்பகுதியில் கடக ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வார். புதன் ரிஷபம் மிதுனம் கடக ராசியிலும் பயணம் செய்வார். இந்த மாதம் கும்பம் தொடங்கி மிதுனம் வரை வரிசையாக 5 கிரகங்கள் ஆட்சி பெற்று பயணம் செய்கின்றன. நவ கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி சேர்க்கை. கிரகங்களின் பார்வையை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களின் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 4 மற்றும் 5 வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. புதன் உங்கள் ராசியின் 4 வீட்டில் ஜூலை 17, 2022 உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார். செவ்வாய் உங்கள் ராசியின் 2 வீட்டில் பெயர்ச்சியாகி உங்கள் நிதிநிலையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இணைந்து சஞ்சரிக்கும் ராகு மற்றும் செவ்வாய் உங்கள் நிதிநிலையை மிகவும் மோசமாக பாதிப்பார். கேது உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் தூக்கம் இல்லாத இரவுகளை கடக்க நேரலாம். சனி பகவான் உங்கள் ராசியின் 11 வீட்டில் வக்ரகதி அடைவதால் ஜூலை 14, 2022 மேல் விஷயங்கள் சற்று முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11 வீட்டில் வக்ரகதி அடைவதால் ஜூலை 14, 2022 மேல் விஷயங்கள் சற்று முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு பலவீனமான விஷயம் என்னவென்றால் ஜென்மகுரு உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது என்பதுதான். நீங்கள் ஜூலை 28, 2022 வரை தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பீர்கள். நீங்கள் உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு இந்த சோதனை காலத்தை கடக்க முயற்சிக்க வேண்டும். ஆனால் ஜூலை 28, 2022 நீங்கள் அடைந்ததும் விஷயங்கள் விரைவாக நல்ல மாற்றத்தை பெறும். நீங்கள் ஜூலை 29, 2022 முதல் நவம்பர் 21, 2022 வரை நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் சில குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்களுடன் இணக்கமின்மை அல்லது கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் இருக்கலாம். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதியும் திருப்தியும் இல்லாத நிலை காணப்படும். உங்கள் மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில மோசமான தருணங்கள் மற்றும் குழப்பங்கள் வரலாம். எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஒட்டுமொத்தமாக சில தவறான புரிதல்கள், நம்பிக்கை சிக்கல்கள் அல்லது ஈகோ சண்டைகள் ஜூலை 2022 உங்கள் திருமண மகிழ்ச்சியை பாதிக்கும். காதலர்கள் தங்கள் துணையுடன் உற்சாகமான நெருக்கமான நேரத்தை கழிக்கலாம். நீங்கள் சில கவர்ச்சியான இடங்களுக்கு செல்லலாம். திருமணத்திற்கு பொருத்தமான துணையை தேடுபவர்கள் இந்த மாதம் தக்க துணை கண்டு கொள்ளலாம். மீன ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பல திசைகளில் இருந்து நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய தொடர்புகள் பண லாபத்தை கொண்டு வரலாம். மேலும் சிலர் பல ஆதாயங்களில் இருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். சுய தொழில் மற்றும் உங்கள் வணிகம் இந்த மாதம் ஏராளமான பணத்தை பெற்றுத்தரலாம். உங்கள் பணியிடத்தில் பதவி உயர்வுகள் இருக்கலாம். அதே சமயம் அரசாங்க வேலையில் இடமாற்றம் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் அது நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொடர்பான பணிகள் ஜூலையில் உங்களுக்கு கணிசமான செல்வத்தை பெற்றுத்தரலாம். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் கூடும். இருப்பினும் இந்த மாதம் வீணான தேவையற்ற செலவுகள் மற்றும் ஆடம்பரமான செயல்களில் இருந்து விலகியிருங்கள். மொத்தத்தில் ஜூலை மாதத்தில் உங்கள் நிதிநிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் முயற்சி அல்லது புதிதாக தொடங்கப்பட்ட வேலை லாபம் தரும். மீன ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் பணியிடத்தில் நீங்கள் ஆர்வத்துடன் பணியாற்றுவீர்கள். உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும்.
கிடைக்கும். சக ஊழியர்களும் அதிகாரிகளும் உங்கள் செயல்திறன் மற்றும் நேரம் தவறாமையை பாராட்டுவார்கள். அவர்களின் அங்கீகாரத்தை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். சிலருக்கு அரசு வேலைகளில் வெவ்வேறு இடங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் திருப்திகரமான வேலை கிடைக்க பெறுவீர்கள். சம்பளமும் திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்கள் அந்தஸ்தும் உயரும். முன்னேற்றம், மரியாதை, மகிழ்ச்சி மற்றும் புகழ் ஆகியவை கிடைக்கும். அலுவலகம் நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக முன்னேற்றம், அங்கீகாரம் மற்றும் நற்பெயர் மேம்படுத்துவதை காணலாம். இருப்பினும் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும். மீன ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். மென்பொருள் அல்லது கணினி தொடர்பான வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த ஜூலை மாதம் விரைவான வெற்றியை காணலாம். கூட்டு தொழில் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் ஜவுளி வணிகங்கள் மூலம் வெற்றியையும் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களையும் பெறலாம். உங்கள் வியாபாரம் மற்றும் முயற்சிகளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். மேலும் உங்கள் முதலீடுகள் லாபத்தை கொண்டு வரலாம். மேலும் ஊக நடவடிக்கைகள் மூலம் வெற்றியையும் மிதமான ஆதாயங்களையும் பெறலாம். தவிர ஹோட்டல், பயணம் மற்றும் உணவு தொழில்களும் இந்த மாதம் செழிக்கும். மீன ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். விளையாட்டு, ஊடகம், பொழுதுபோக்கு, மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் பணிபுரியும் மீன ராசிக்காரர்கள் ஜூலை 2022 வெற்றி, புகழ் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் வளர்ச்சியும் காணலாம். உங்கள் பணியிடத்தில் சகாக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுகளையும் சலுகைகளையும் பெறலாம். இந்த மாதம் நீங்கள் உங்கள் இலக்கை அடையலாம் மற்றும் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மேலும் ஜூலை 2022 நீங்கள் எழுத்தாளர், ஆசிரியர், ஓவியர், ஜோதிடர் மற்றும் வெளியீட்டாளராக வெற்றியை ருசிக்கலாம். இதன் விளைவாக உங்கள் சமூக மற்றும் பொருளாதார நிலை மற்றும் மரியாதையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படலாம். நீங்கள் சில பணக்காரர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த நபருடன் தொடர்பு கொள்ளலாம். மீன ராசி அன்பர்களின் உடல் நலத்தை பற்றி பார்க்கலாம். முக்கிய கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சக்தி குறைந்து காணப்படுவீர்கள். உங்களுக்கு ஜென்மகுரு நடப்பதால் உடல் உபாதைகள் ஏற்படலாம். உங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கு சரியான காரணத்தை கண்டறிய முடியாமல் போகலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்து உங்களுக்கு சரியான தீர்வை தராமல் போகலாம். மேலும் நீங்கள் குணமடைய அதிக நேரம் ஆகலாம். உங்கள் வாழ்க்கை துணை, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உடல்நலத்தின் மீது அதிக கவனம் தேவை. நீங்கள் மருத்துவத்திற்காக அதிக நேரம் மற்றும் பணத்தை செலவிட நேரலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், ஜூலை 29, 2022 நீங்கள் அடைந்ததும் விரைவாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்பதுதான். ஆகஸ்ட் 2022 முதல் அடுத்த சில மாதங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஹனுமான் சாலிசா மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் உங்கள் பிரச்சனைகளின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். மீன ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக இந்த மாதம் நிலுவையில் இருக்கும் வழக்குக்கு ஏற்ற மாதமாக இல்லை. நீதிமன்றம் செல்லாமல் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள். உங்கள் வழக்கறிஞர் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் உங்களுக்கு கடுமையான சூழல் நிலவலாம். நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை நிரூபிக்க போதிய சாட்சிகள் தர முடியாமல் போகலாம். விவாகரத்து, ஜீவனாம்சம் மற்றும் குழந்தை காவல் போன்ற வழக்கு இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை மேலும் மோசமாக பாதிக்கும். ஜூலை 12, 2022 வாக்கில் உங்களுக்கு சாதகமற்ற செய்திகள் வரலாம். நீங்கள் நீதிமன்ற வழக்கை சந்தித்துக் கொண்டிருந்தால் ஜூலை 29, 2022 வரை காத்திருங்கள். உங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள போதிய காப்பீட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். மீன ராசி அன்பர்களின் பயணம் மற்றும் குடியேற்றம், முடிந்தவரை பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். பயணத்தின் போது அதிக செலவுகள் ஏற்படலாம். உங்கள் உடல்நலம், பயணத்தின் போது எதிர்பாராத தாமதம், சரியான தூக்கம் இல்லாதது மற்றும் சரியான உணவு இல்லாதது போன்ற காரணத்தால் பாதிக்கப்படலாம். போதிய புரதச்சத்து உள்ள உணவு மற்றும் பழச்சாறுகள் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு சரியான தங்கு வசதிகள் கிடைக்காமல் போகலாம். மீன ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். சில மீன ராசி மாணவர்கள் ஜூலை 2022 பல கவன சிதறல்களை கடக்க வேண்டியிருக்கும். தேர்வுகள் அல்லது நேர்காணல்களில் எதிர்பார்த்தபடி செயல்பட முடியாமல் போகலாம். இருப்பினும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். மேலும் நீங்கள் போட்டித் தேர்வுகள் அல்லது வளாக தேர்வு செயல்முறைகளில் வெற்றி பெறலாம். நுழைவு மற்றும் போட்டித் தேர்வுகள் எழுத நினைப்பவர்கள் பல முயற்சிக்கு பிறகு வெற்றியை சுவைக்க முடியும். கூடுதலாக சில மீனராசி மாணவர்கள் அந்தந்த பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறலாம். ஆராய்ச்சி துறையில் அல்லது உயர்கல்வியில் இருப்பவர்கள்
தங்கள் முயற்சிகளில் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காணலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் ஆதரவை பெறலாம். வெளிநாட்டில் கல்வியில் வெற்றி பெறலாம். தவிர சில மாணவர்கள் தங்கள் கல்லூரியின் மூலம் குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பை பெறலாம். மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். இது உங்களுக்கு மற்றும் ஒரு மோசமான மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், July 29, 2022 முதல் November 21, 2022 வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் என்பதுதான். அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். அமாவாசை மற்றும் ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். சிவனையும் விஷ்ணுவையும் சனிக்கிழமைகளில் வழிபட முயற்சி செய்யுங்கள். ஆதித்ய இருத்தயம் மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்பதால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். பெருமாளை வணங்கிய நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.